நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை பகவத்தைய சொற்பொழிவாற்றிட்டு இருக்கிறப்ப அதில் பங்கு பெற்ற ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். ஐயா, நீங்கள் சொல்கிறது மாதிரி சும்மா இருந்துகிட்டு இருந்தால் கடவுள் நிலையை வந்து நம்ம எப்போ தான் உணர்றது, அதுக்கு எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். பொதுவாக ஆன்மீக உலகில் வந்து இறைவனை அடையிறது இல்லைன்னா இறை உணர்வை அடையிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் மனித வாழ்க்கையோட இலக்குன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஞானிகள் பல பேர் இது மாதிரி சொல்லிடுறதுனால இந்த கருத்து வந்து ரொம்பவும் வலுவடைஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோன்றி தோன்றி மறையக்கூடியவங்க, ஆனால் இறைவன் தோற்றமும் முடிவும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதனால் நம்மளும் வந்து ஒரு முடிவற்ற உன்னோடு இணைஞ்சிடுறோம் அப்படின்னா நாம்ளும் கூட இந்த பிறப்பு இறப்பெல்லாம் கடந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிறாங்க. அந்த நிலையை அடையிறதுக்கு கூட எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இறைவனை போய் எங்கே அறியறது? இறைவன் எங்கே சந்திரமடத்தில் இருக்காருன்னு சொன்னால் கூட அங்கே போய் அவரை அறிஞ்சிக்கலாம். ஆனால் அவர் அங்கேயும் கூட இல்லை. அவர் வந்து உயிருக்கு உயிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்றாங்க. உயிருக்கு உயிரான ஒருத்தரை எப்படி நம்ம போய் அறியறது? தியானத்தின் மூலம் நம்மளோட ஆதார சக்திக்குள்ளார போய் நுழைஞ்சு பார்க்குறதா? இப்படி இந்த உயிருக்கும் உயிரான இறைநிலைக்குள்ள நம்ம எப்படி பிரவேசிக்கிறது? பொதுவாக அறியப்படுற பொருளை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியும். இங்கே அறிபவன் வேற, அறியப்படுற பொருள் வேறையாக இருக்குது. இறைவன் அல்லது இறைநிலை அப்படிங்கிறது ஒரு அறியப்படுற பொருளாக இது. இறைவன் ஒரு நாளும் அறியப்படுற பொருளாக இருக்க முடியாது. இறைநிலையை பற்றி சொல்கிறவங்க கூட அறிய முடியாத ஒன்றை நம்மளால் எப்படி தான் அறிய முடியும்? இப்போ ஏன்னா இறைநிலையை பற்றி சொல்கிறவங்க கூட இறைவன் ஒன்றும் அறியப்படுற பொருள் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி இறைநிலையை அறியறது, இல்லை எப்படி இறைநிலையை உணர்றது? இப்போ ராத்திரி நேரத்தில் எல்லாமே கும்மிருட்டாக இருக்குது, எந்த பொருளுமே நம்ம கண்ணுக்கு புலப்படலை. உடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வரோம். அந்த விளக்கு வெளிச்சத்தில் பொருள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடுது. வெளிச்சம் இல்லாட்டி அந்த பொருள்லாம் இருக்கிறது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ நம்ம சொன்னதில் ஒரு சின்ன மாறுதல் சொல்லி பார்ப்போம் பாருங்கள். நம்ம பார்க்க வேண்டிய பொருளை இல்லாமல் இப்போ ஒளிர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த விளக்கை தான் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. எல்லா பொருளையும் இந்த விளக்கோட உதவியோடு பார்த்தது மாதிரி இந்த விளக்கை பார்க்குறதுக்கு இன்னொரு விளக்கு தேவைப்படுமா? அப்படி இல்லை. விளக்கு வந்து சுய ஒளியோடு இருக்கிறதுனால விளக்கை காட்டுறதுக்குன்னு இன்னொரு விளக்கு இந்த இடத்துல தேவைப்படுறது கிடையாது. இறை உணர்வு கூட இந்த மாதிரி தான். இறை உணர்வு கூட சுய ஒளி உடையதாக தான் இருக்குது. உணர்வுக்கும் உணர்வாக இருக்கிற அந்த இறை உணர்வை அறியறதுக்கு இன்னொரு உணர்வு கண்டிப்பாக தேவையில்லை. அப்படி அறியக்கூட முடியாது. இப்போ நம்ம சொல்ல வந்தது நம்ம சுருக்கமாக நம்ம ஆராய்ஞ்சு சொல்லிவிடுவோம் பாருங்கள். இப்போ ராத்திரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறோம். விளக்கு வெளிச்சத்தில் அறையில் இருக்கிற பொருளெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. திடீர்னு மின்தடங்கள் ஏற்பட்டு விளக்கு அணைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. எங்கேயும் இருள் சூழ்ந்து போயிடுது. எந்த ஒரு பொருளும் இருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம இருக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. உணர்வு பூர்வமாக நம்ம இருக்கிறத நம்ம உணர்ந்து அறிகிறோம். இப்படி இருப்புணர்வாக இருக்கிறது தான் இறை உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உணர்வின் அம்சமாக இருக்கிறது தான் இந்த இறை உணர்வு. அதுதான் இந்த சித் ஸ்வரூபம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சித்துங்கிறது அறிவு, உணர்வு. இருளில் நம்ம இருக்கிறது நம்மளுக்கே தெரியுது. உணர்வு அம்சமாகவும் தெரியுது, அனுபவ அம்சமாகவும் தெரியுது. இப்படி நம்மளுடைய சித்தம்சம் வந்து தன்னைத்தானே உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துக்குமா? இறைநிலையானது இப்படி ஒரு தன்னுருவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி அறிஞ்சுக்குமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ எரியிற நெருப்பில் வந்து நம்ம கையை காட்டுறோம். நெருப்போட வெம்மை வந்து நம்மளோட கையில் தெரியுது. நெருப்போட உஷ்ணமான தன்மையை நம்மளால் உணர முடியுது. இப்போ நம்மளோட கையில் வந்து ஐஸ் கட்டியை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஐஸ் கட்டியோட குளிர்ந்த தன்மையை நம்மளால் உணர முடியுது. நெருப்பை கூட இப்படி தான் உணர்ந்தோம், ஐஸ் கட்டியும் இப்படி தான் உணர்கிறோம். இங்கே நம்ம வந்து எதை உணர்ந்துடலாம், நெருப்பையா இல்லாட்டி ஐஸ் கட்டியா? உண்மையில் நம்மளால் நெருப்பையோ இல்லை ஐஸ் கட்டியோ உணர முடியாது.
நெருப்பு நம்ம கையில் ஏற்படுற உணர்ச்சியை தான், அதாவது அந்த ரியாக்ஷனை தான் நம்மளால் உணர முடியும். ஐஸ் கட்டி நம்ம கையில் ஏற்படுத்துகிற உணர்ச்சியை தான் நம்மளால் இந்த இடத்துல உணர முடியும். நெருப்பை தொடும்போதும் நம்ம வந்து நம்ம கையில் தான் அறியறோம், ஐஸ் கட்டியை தொடுறப்பவும் நம்ம கையை தான் அறியறோம். நம்ம கையை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியுமே தவிர, அதனால் அதை தவிர வேறு எதையும் நம்மளால் அறிய முடியாதுங்கிறதான் இங்கே உண்மையாக கூட இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று இந்த இறை அனுபவத்தை உணர முடியுமாங்கிறத பற்றி பேசிகிட்டு வந்து நீங்கள் தொடர்ந்து பேசலாம்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட கையை வந்து எப்படி அறியறோம்? நெருப்போட தொடர்போடு இருந்தப்போ நம்ம கையை உஷ்ணமாக இருந்தோம், அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி தொடர்பாக இருக்கிறப்ப குளிர்ச்சியாக உணர்ந்தோம். நெருப்பு அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி தொடர்பு இல்லாமல் இருக்கிறப்ப நம்மளோட கையை மட்டும் தனியாக அறிய முடியுமா? கையோட இருப்புணர்வை மட்டும் தனியாக அறிய முடியுமா? அதாக இருக்கிறப்ப என்ன உணர்வோடு இருக்குது அப்படிங்கிற கேள்வி முக்கியமாக இந்த இடத்துல வருது. இந்த மாதிரி தான் இறை உணர்வும் கூட அமைஞ்சிருக்குது. நம்மளோட உயிருக்கும் உயிராக சித்தம்சமாக இருக்கிற அந்த இறை அம்சம் வந்து இப்படி இருக்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய உடல் அப்புறம் அந்த மன உணர்ச்சியாக வெளிப்படுற எல்லாமே இந்த சித்தம்சம் தான் முக்கியமாக இருக்குது. அதுதான் இறை அம்சம் கூட. எந்த வெளிப்பாடும் இல்லாத ஆதாரமான இறைவனை வந்து ஒரு அனுபவமாக அறியறது அப்படிங்கிறது சாத்தியமானதே கிடையாது. அது இயற்கைக்கு விரோதமானதும் கூட. இப்போ வீணையிலேருந்து புறப்பட்ட இசை வந்து திரும்பவும் வீணைக்கே திரும்பி போய் வீணையை அறியணும் அப்படின்னு சொன்னால் முடியுமாது. அது இயற்கைக்கு விரோதமானது, நடைமுறை சாத்தியமும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்வில் எத்தனையோ விதமான அனுபவங்களை அடைஞ்சிருக்கோம். நெருப்பை தொடுறப்போ ஒரு அனுபவம் கிடைக்குது, ஐஸ் கட்டி தொடுறப்போ ஒரு அனுபவம் கிடைக்குது, அதேமாரி இனிப்பை சுவைக்கிறப்போ ஒரு அனுபவமும் கசப்பை சுவைக்கிறப்போ இன்னொரு அனுபவம் கூட கிடைக்குது. இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட உடம்பில் ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றத்தினாலையும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ஒரு அதிர்வுனாலையும் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட மனசில் வந்து மகிழ்ச்சி, துயரம், பயம், கோபம் இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். மனசில் ஏற்படுற நினைவுகள் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் கூட ஏற்படுத்துது. அந்த நினைவும் உணர்ச்சியும் கூட நம்மளோட உடம்பில் சில ரசாயன மாற்றத்தையும் நரம்பு மண்டலத்தில் சில கிளர்ச்சியும் கூட ஏற்படுத்தி போடுது. இதைத்தான் நம்ம வந்து மன அனுபவம் இல்லை உணர்ச்சின்னு நம்ம சொன்னால் கூட அது எல்லாமே நம்மளோட உடல் அனுபவமாக தான் கடைசியில் இருக்குது. இந்த ஆன்மீக உலகில் இருக்கிறவங்க கூட சில ஆன்ம சாதனைலாம் பண்ணுறப்ப சில விதமான பரவச நிலை, ஆனந்த அனுபவம்லாம் கூட தங்களுக்கு ஏற்படுறது உண்டு. அதில் இது எல்லாமே கூட நம்ம உடம்பில் ஏற்படுற ரசாயன மாற்றத்தினாலையும் இந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற கிளர்ச்சியால் மட்டும்தான் இந்த மாதிரி அனுபவம்லாம் வருது. இப்படி நம்மளுக்கு ஏற்படுற எல்லா அனுபவமே நம்ம உடல் அனுபவமாக தான் இருக்குது. இதை தவிர வேறு எந்த அனுபவமும் இங்கே கிடையாது. இந்த அனுபவங்கள் வரிசையில் தான் இறை அனுபவங்கிறவும் இருக்குதோ அப்படிங்கிற ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அனுபவமே கிடையாது. இல்லாத ஒரு அனுபவத்தை தேடி அலையிறது வீண் வேலை தான். ஆனால் நம்மளுக்கு ஏற்படுற எல்லா உணர்ச்சிகளும் இந்த சித்தம்சமான இறை நிலையோட வெளிப்பாடாக தான் இருந்துகிட்ருக்கு. அது எல்லா உணர்ச்சியுமே இறை அம்சமாக தான் இருக்குது. மற்றபடி இறை அனுபவம்னு பேரை வச்சுக்கிட்ட ஒரு தனித்த அனுபவம்னு இங்கே எதுவுமே கிடையாது. இந்த சாஸ்திரங்கள்லாம் கூட இறைவனை அறிந்து அனுபவிக்கிறத பற்றி எங்கேயுமே பேசலை. பிற்பாடு இந்த சாஸ்திரங்களை விளக்க வந்தவங்க தான் இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போ இந்த முக்தி விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, உண்மையானது, அனைவருமே அடைய வேண்டியது, இதுதான் முடிந்த நிலை, இல்லைன்னா இதுதான் நம்ம அடைய வேண்டிய முழு நிலையாக கூட இருக்குது. ஆனால் இதை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இது அடையிறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இங்கே நம்ம சும்மா தான் இருக்கணும். உண்மையில் நம்மளோட மனசு வந்து முக்தி நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு, விடுதலையோடு தான் இங்கே இருக்குது. நம்ம எதனையாச்சும் செய்யறப்ப தான் நம்மளோட முக்தி நிலை கூட இங்கே பாதிக்கப்படுது, நம்மளோட விடுதலை தான் அது பாதிக்குது.
அதாவது நம்ம மனம் வந்து அதுவாக இயங்குறப்ப தான் அது முக்தி நிலையும் சுதந்திர நிலையாகவும் இருக்குது. நம்ம மனசு வந்து அதுவாக தான் இயங்கணும், அதை போய் நம்ம இயக்கக்கூடாது. நம்ம சும்மா இருக்கிறப்ப தான் அது நடக்குது. நம்ம எதை அறிஞ்சாலும் நம்மளோட அனுபவத்து மூலம்தான் நம்ம அறியறோம். அதை அனுபவமாக்கி அறியறதான் இங்கே நம்ம அறிதல்னு கூட சொல்லுறோம். அனுபவங்கள் எல்லாமே வந்து வந்து மறையறதான் இருக்குது. ஆனாலும் கூட இந்த அனுபவத்தை வச்சே இந்த எல்லாத்தையும் நம்ம அறியறதுக்கு விருப்பப்படுறோம். இப்போ ஒரு குழந்தைய பார்த்தோம்னா அது எந்த அனுபவத்தில் எப்படி தேங்கி போய் நின்றுறது கிடையாது. ஆனால் நம்மளோட பகுத்தறிவு வளர வளர நம்மளோட அணுகுமுறை வந்து இங்கே மாறி போயிடுது. நம்மளோட மன அனுபவத்தில் வந்து சிலதை வந்து நம்ம அப்படியே பிடிச்சு வச்சுக்க பார்க்குறோம், சில அனுபவத்திலேருந்து அப்படியே விடுபட்டுறதுக்கு விரும்புகிறோம். இதனால் நம்மளோட மனசனோட இயற்கையான இந்த கள்ளங்கபடம் இல்லாத நிலை வந்து அப்படியே பறி போயிடுது. எளிமையும் சுதந்திரத்தன்மையும் அப்படியே மறைஞ்சி போயிடுது. நம்மளோட கலகலப்பான தன்மை வந்து இந்த இடத்துல மறைஞ்சி போய் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கம் வந்துடுது. இப்படி இழந்த சுதந்திரத்தை நம்ம திரும்ப எப்படி பெறுறது? இந்த சுதந்திரங்கிறதுங்கிறது ஒரு அனுபவம் கிடையாது. எல்லா அனுபவத்தையும் அப்படியே சுதந்திரமாக வந்து போக அனுபவிக்கிறது தான் இந்த சுதந்திரம்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த சுதந்திரங்கிறது ஒரு அனுபவத்தோட சுதந்திரம்தான். எந்த அனுபவத்தையும் பிடிச்சு வைக்க ஆசைப்படாமல் விட்டுறணுங்கிற செய்தியை நம்ம ஒருத்தருக்கு எப்படி புரிய வைக்கிறது? எல்லா அனுபவத்தையும் விட சிறந்த அனுபவம் ஒன்று இருக்குது, அதுதான் இறை அனுபவம் அப்படின்னு சொல்லி நிகழ்ந்துக்கிட்டு இருக்க அனுபவத்தின் மேலே அவனுக்கு இருக்கிற பிடிப்பை எல்லாம் விட்டுப்படுற ஒரு வழிமுறையாக தான் இந்த இறை அனுபவம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பேரில் ஒரு சிறப்பாக அதை சொல்லிவிடுறாங்க. ஆனால் உண்மையில் அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த மாதிரி ஒரு அனுபவங்கிறதே சுத்தமாக கிடையாது. இப்போ கணக்கு பாடத்தை எடுத்துக்கிட்டால் கணக்கு போடுறதும் போது அந்த கணக்கோட விடையை முதல்ல எக்ஸ்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. அப்புறமா அந்த எக்ஸோட மதிப்பை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுதான் உண்மையான விடையாகவும் இருக்கும். இது மாதிரி தான் இறைநிலை அனுபவம் கூட ஒரு எக்ஸ் தான். அதை பயன்படுத்தி அனுபவங்களை அனைத்தையும் நம்ம விடுபடுத்தி விட்டுறணும். இதுதான் இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிற அனுபவமாக இருக்கும். இறை அனுபவத்தோட உண்மையான பணி கூட இது தான். இந்த நிலைமையில் நம்ம வந்து நம்முடைய மன அனுபவத்திலிருந்து விடுபட்டு திரும்பவும் கூட நம்ம குழந்தையாகி போயிடுறோம். அதனால் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு வேணால் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள